வணக்கம், நான் உங்க ஜெயரஸ். நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி இவருடைய விவாகரத்து சமீப காலமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இவர்கள் செய்து கொண்டிருக்கிறது சரியா தவறா? இந்த விவாகரத்து என்பது பொதுவாகவே சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்தில் நம்ம பேச வேண்டிய ஒரு பொருளா இருக்கு. இதை நம் பார்வையில பார்க்கறத விட நம்மை படைத்து கடவுள் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லணும், ஜெயம் ரவி ஆர்த்தி இவர்கள் இருவரும் ஏதோ புதிதாய் கல்யாணம் பண்ணின புதுமண தம்பதிகள் கிடையாது. பல ஆண்டுகளாக இவங்க ரெண்டு பேரும் இணைந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்கு வயது வந்த நல்லா விவரம் தெரிந்த இரண்டு ஆண் குழந்தைகள், ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ஜெயம் ரவி சமூக வலைதளத்தில் அவருடைய மனைவி அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அவர் பிரிந்துக்கிறதா அவர் வந்து அவரே சொல்கிறாரு. இதை கேட்ட அவருடைய மனைவி வந்து இந்த சமூக வலைதளத்தில் இவர் சொன்னதை வச்சு தான் இந்த விஷயமே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஜெயரஸ் ஆகிய நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சூழ்நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தை முன்னிறுத்துறதுன்றது தவறுன்னு தான் எனக்கு தோணுது. அது ஏன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். திருமணம்ன்றது ஒரு கமிட்மெண்ட் கிடையாது, ஒரு ஜாப் கிடையாது. நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேர்ந்து இருக்கணும், அப்படி பிடிக்கல அப்படின்னம்னா நம்ம விலகிக்கிடணும் இல்லை விலக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு இது ஒரு ஜாபு கமிட்மெண்ட்டோ கிடையாது. இப்போலாம் ஜாபு கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பல விஷயங்களை சகிச்சுக்கிட்டு அதை கடந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த ஃபேமிலி லைஃப், இந்த குடும்பம்னு வரும்போது இப்போலாம் சகிப்புத்தன்மைன்றது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ ரொம்பவே குறைஞ்சிட்டு வர்றத நம்ம பார்க்குறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போதோ, ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணும்போதோ, அந்த ஆணையோ பெண்ணையோ சரீரத்தை மட்டுமே திருமணம் செய்கிறதில்லை, இருக்கிற வண்ணமாகவே அந்த ஆணினுடைய குணநலன்களையும் அந்த பெண்ணினுடைய குணநலன்களையும் சேர்த்தே அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த பெண்ணுடைய கோபம், குணநலன்கள், சமாதானம் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு தான் திருமண பந்தத்தில் இணைகிறாங்க. இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக நம்ம பிரிகிறதுன்றது ரொம்பவே தவறான காரியம். சரி, இது என்னுடைய பார்வை. நம்மளை படைத்த தேவன் விவாகரத்தை குறித்து என்ன சொல்றார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கடவுள் இதை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் பேசுறது கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இல்லை, ஜீசஸை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்காகவும் தான். ஜீசஸை பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாது. உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தைகளை நான் படிக்கிறேன். மத்தேயு 18 விவாகரத்து செய்யலாமா செய்யக்கூடாதா? அப்படி விவாகரத்து செய்யலாம்னு இருந்தால் அதை எதுக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை ஜீசஸ் முன்னாடி வைக்கிறாங்க. அப்போது ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். விவாகரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்கிறாங்க, பட் அதுக்கான ஒரு ரூல்ஸ் இருக்குது. எதுக்காக விவாகரத்து செய்யலாம்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆணோ பெண்ணோ அந்த குடும்ப பந்தத்தை தாண்டி விபச்சாரம் செய்கிறாங்க, தவறான வழியில் ஒரு ஆணை பெண்ணோ பெண்ணை ஆணோ தேடுகிறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை அதோட என் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து ஒரு ஆணுக்கு பெண்ணை பிடிக்கலையோ, அவங்களுக்கு இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கோ, இல்லை வேறு சமாதான குறைச்சல் இருந்தாலோ அதை சரி பண்ணுறதை தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர விவாகரத்து செய்கிறதுக்கு எந்த வித அதிகாரமும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜீசஸ் சொல்கிறாங்க. அப்படி அதை மீறி ஆணோ பெண்ணோ என்ன காரணத்துக்காகவும் சரி விவாகரத்தில் ஈடுபட்டு அவங்க விவாகரத்தை செஞ்சுட்டு அடுத்து வேறொரு துணையை அவங்க தேடி திருப்பி செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அது விபச்சாரம் செய்கிறதற்கு ஈடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீசஸ் சொல்கிறாங்க. விபச்சாரம்ன்றது கர்த்தர் கொடுத்த கட்டளைகளில் ஒன்றாக இருக்குது. அப்படி இருக்கும்போது விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்க பரலோக ராஜ்யத்தில் உள்ளே பிரவேசிக்க முடியாது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிய வைக்கணும். இதை செஞ்சுட்டு நரகத்துக்கு யாரும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. சரி, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதுக்காக தான் இந்த பதிவு. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் யோர் ஜெயரஸ்.